हेलो फ्रेंड्स, वेलकम टू कुकी लकी। எங்க சேனல் குக்கி லக்கிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சந்தோஷத்தை கொண்டாடுற விதமா நாங்க ஒரு கான்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். அந்த கான்டெஸ்ட்ல கலந்துக்க நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ரெண்டே ரெண்டு விஷயம்தான். ஃபர்ஸ்ட், எங்க குக்கி லக்கி சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். செகண்ட், நாங்க கேக்குற க்வெஸ்சன்ஸ்க்கு கரெக்டான ஆன்சர்ஸ் நீங்க கமெண்ட் பண்ணணும். இப்படி பண்ற ரெண்டு லக்கி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்க போத் மொபைல் அண்ட் லேப்டாப்ல விளையாடுற மாதிரியான ஒரு வீடியோ கேம் கண்ட்ரோலர் பரிசா வழங்க போறோம். சோ மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கான 13th க்வெஸ்சன், பர்சி ஜாக்சன் சீரிஸ்ல பர்சி மியூசியம்ல இருக்கும் போது அவனை அழிக்க நினைச்ச அந்த மேக்ஸ் டீச்சரோட நேம் என்ன? இந்த க்வெஸ்சனுக்கான கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதோட ஆன்சர் தெரியலனா இந்த ஆன்சர் இருக்கிற வீடியோவை நாங்க எண்ட் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கோம். சோ மறக்காம அதை பார்த்துட்டு கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பர்சி ஜாக்சன் அந்த ஒலிம்பியன் சீரிஸோட ஃபர்ஸ்ட் புக் தி லைட்னிங் தீஃப் ஓட 21st சாப்டர் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். பர்சி அனபத் க்ரோவர் இவங்க மூணு பேரும் பத்திரமா நியூயார்க் சிட்டிக்கு வந்துட்டாங்க. பர்சி அனபத் அண்ட் க்ரோவரை பார்த்து, நீங்க ரெண்டு பேரும் கேம்ப் ஹாஃப் பிளட்க்கு போங்க, இந்த கடைசி குவெஸ்டன் நானே பண்ணிக்கிறேன்னு சொன்னான். ஏன்னா சப்போஸ் காட்ஸ் இவன் சொல்றத நம்பலன்ற பட்சத்துல சிரன் கிட்ட உண்மையை சொல்றதுக்கு இவங்க ரெண்டு பேரும் வேணும். இப்படி சொல்லிட்டு பர்சி ஒரு டாக்ஸியை புடிச்சு எம்பையர் ஸ்டேட் பில்டிங்க்கு போயிட்டான். ஏன்னா அங்கதான் மவுண்ட் ஒலிம்பஸ் இருக்கு. பர்சி டைரக்டா எம்பையர் ஸ்டேட் பில்டிங்க்கு போய் அங்க இருந்த காட் கிட்ட, நான் 600th ஃபுளோர் போகணும்னு சொன்னான். அந்த காட் அப்படி ஒரு ஃபுளோரே இல்லைன்னு சொன்னாரு. அதுக்கு பர்சி, நான் ஜூஸ் கிட்ட பேசணும்னு சொன்னான். அப்போ அவர் ஜூஸ் அன்அனௌன்ஸ்டா யாரையுமே உள்ள விட மாட்டாருன்னு சொன்னாரு. அதை கேட்டதும் பர்சி அவனோட பேக ஓபன் பண்ணி காமிச்சான். அதுல இருந்தது தி லைட்னிங் போல்ட். அவர் ஒரு கீய கொடுத்து நீ இப்ப போகலாம்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அவன் எலிவேட்டருக்குள்ள போனதும் அந்த கீய இன்செர்ட் பண்ண ஒரு ரெட் கலர் கன்சோல் வந்தது. அது 600th ஃப்ளோர் காமிச்சது. காய்ஸ், இப்போ பர்சி தி மவுண்ட் ஒலிம்பஸ்ல இருக்கான். அவன் கற்பனைன்னு நினைச்ச எல்லா கிரீக் காட்ஸ்மே அங்க இருந்தாங்க. ஏன்னா இது சம்மர் சால்ஸ்டிஸ். மவுண்ட் ஒலிம்பஸ் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பிரம்மாண்டமா அழகோவியமா இருந்தது. அங்க மொத்தம் 12 த்ரோன் இருந்தது. அங்க எல்லா காட்ஸ்மே ஜெயிண்ட் ஆன ஹியூமன் ஃபார்ம்ல இருந்தாங்க. பர்சி உள்ள போனதும் தன்னோட அப்பா பொசைடன விஷ் பண்ணான். ஜூஸ் அதை கேட்டுட்டு, இந்த வீட்டோட மாஸ்டர் நான் தான், ஃபர்ஸ்ட் என்னதான் நீ விஷ் பண்ணணும்னு சொன்னாரு. அதை கேட்ட பொசைடன் பர்சியஸ் ஜூஸ வெல்கம் பண்ணிட்டு நடந்த உண்மையெல்லாம் சொல்லுன்னு சொன்னாரு. ஆமாங்க, பர்சி ஜாக்சனோட ஃபுல் நேம் பர்சியஸ் ஜாக்சன். பர்சி உடனே அவனோட பேக ஓபன் பண்ணி தி லைட்னிங் போல்ட எடுத்தான். ஜூஸ் அவரோட கைய காமிச்சாரு. அப்படி காமிச்ச உடனே லைட்னிங் போல்ட் தானா அவர்கிட்ட போய் சேர்ந்துடுச்சு. ஜூஸ் எல்லார்கிட்டையும், இந்த பையன் உண்மைதான் சொல்றான்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா ஏரிஸ் ஏன் இப்படி பண்ணான்னு மட்டும்தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாரு. அப்போ பர்சி, லார்ட் ஏரிஸ் என்ன கொல்ல வரும்போது ஏதோ ஒரு விஷயம் அவரை தடுத்தது. அது மட்டும் இல்லாம என்னோட ட்ரீம்ஸ்ல ஏதோ ஒண்ணு லைட்டிங் போல்ட அண்டர் வேர்ல்டுக்கு கொண்டு வர சொன்னது. லார்ட் ஏரிஸ்க்கும் அதே கனவு தான் வந்திருக்கு. வாரை ஸ்டார்ட் பண்றதுக்காக ஏரிஸ அது கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா. அதை கேட்டதும் ஜூஸ், புனி ஹேடிஸ் குற்றவாளின்னு சொல்றியா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பர்சி சொன்னா, இல்லவே இல்ல, எனக்கு நல்லா தெரியும் அண்டர்வேர்ல இருக்க டாட்டரஸ் பிட்ல இருக்க ஏதோ ஒண்ணுதான், ஏதோ ஒரு ஈவில் தான் அவரை கண்ட்ரோல் பண்ணது. அது ஈவன் காட்ஸ விட ஓல்டர்னு எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொன்னா. அப்போ ஜூஸ் அண்ட் போசைடன் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல பர்சிக்கு கேட்ட ஒரே விஷயம் ஃபாதர், அதாவது தி டைட்டன் லார்ட் க்ரோனோஸ். க்ரோனோஸ் தான் ஏரிஸ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. போசைடன் தன்னோட ட்ரைடன்ட இறுக்கமா புடிச்சுகிட்டு பர்சி கிட்ட சொன்னாரு, ஃபர்ஸ்ட் வார் நடந்த போது எப்படி க்ரோனோஸ் அவரோட ஃபாதரான ஓரனஸ 1000 பீசஸா கட் பண்ணி அழிச்சாரோ, அதே மாதிரிதான் ஜூஸும் க்ரோனோஸ 1000 பீசஸா கட் பண்ணி அழிச்சாரு. அழிச்ச அந்த பீசஸ டார்டரஸ் பிட்ல கேஸ்ட் பண்ணி அடைச்சு வச்சாரு. அதுக்கப்புறம் டைட்டன் ஆர்மி எல்லாமே செதறி போச்சு. மவுண்ட் எட்னாவும் டெஸ்ட்ராய் ஆச்சு. டைட்டன்ஸோட எல்லா மான்ஸ்டர்ஸுமே உலகத்தோட மூலையில தூக்கி போட்டாச்சு. ஆனா டைட்டன்ஸ்க்கு சாவே கிடையாது. இன்னும் அந்த இட்டர்னல் பெயின்ல அது இன்னமும் உயிர் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. அதனாலதான் இப்போ க்ரோனோஸ் திருப்பி அவரோட பவர் வரணும்னு நினைக்கிறாருன்னு சொன்னாரு. அதை கேட்டதும் பர்சி, லார்ட் க்ரோனோஸ் ஹீல் ஆகுறாரு, அவரு திரும்பி வரப்போறாருன்னு சொன்னாங்க. அதை கேட்டதுமே போசைடன் ரொம்ப நேரம் சைலண்டா இருந்தாரு. லார்ட் ஜூஸ் இந்த விஷயத்த க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஜூஸ்க்கு க்ரோனோஸ பத்தி பேசுறது பிடிக்காது. நீ உன்னோட
குவெஸ்டை முடிச்சுட்ட, அது மட்டும் தான் இப்ப இம்பார்ட்டன்ட். நீ பண்ண வேண்டியதும் அது மட்டும் தான். இப்போ பர்சி ஆனா அப்படின்னு அகைன் பேச வந்தான். உங்க அப்பாவுக்கு மரியாதை தர விஷயமா அவன் நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்பினான். ஆனா போறதுக்கு முன்னாடி என்னோட அம்மா உயிரோட இருக்காங்களான்னு கேட்டான். அப்போ போசைடன், நீ எப்போ ஹெல்ம் ஆஃப் டார்க்னஸ் ஹேடிஸ் கிட்ட ஒப்படைச்சியோ அப்பவே உன்னோட அம்மா அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாரு. பர்சி அங்கிருந்து போகிறதுக்கு ரொம்பவே தயக்கப்பட்டான். ஏன்னா அவனோட அப்பா போசைடன் ஏதாச்சும் ஒரு என்கரேஜ்மெண்ட் தரமாட்டாரான்னு அவன் ஏங்கினான். அப்போ போசைடன் அவனை ஸ்டாப் பண்ணி, நீ உன்னோட வீட்டுக்கு திரும்பி போகும்போது நீ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சாய்ஸ் மேக் பண்ண வேண்டியது இருக்கு. போ, உன்னோட ரூம்ல ஒரு பேக்கேஜ் இருக்கும், அதை மறக்காம எடுத்து பாருன்னு சொல்றாரு. பர்சிக்கு அவன் என்ன இம்பார்ட்டன்டான டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றது தெரியல, பட் இருந்தாலும் தலைய மட்டும் அசைச்சான். அப்போ போசைடன் அவன் கிட்ட, உன்னோட மதர் ஒரு குவீன், 1000 இயர்ஸ்ல நான் உன்னோட அம்மா மாதிரியான ஒரு மார்டல் விமனை நான் பார்த்ததே கிடையாது. நீ பிறந்ததுக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். ஏன்னா என்னாலதான் உனக்கு ஹீரோஸோட ஃபேட் கிடைச்சிருக்கு. ஹீரோஸோட விதி எப்பவுமே சந்தோஷமானது கிடையாது, அது உனக்கு கஷ்டத்தை மட்டும் தான் தரும் அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டு பர்சி பரவாயில்ல அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் 5 ஸ்டெப்ஸ் முன்னாடி எடுத்து வச்சான். அப்போ போசைடன் அவனை ஸ்டாப் பண்ணி, பர்சியஸ் நீ ரொம்ப நல்லா ஃபைட் பண்ண, நீ ஒரு ட்ரூ ஹீரோ, நீ என்ன தப்பா நினைச்சுக்காத, நீ எந்த விஷயம் செஞ்சாலும் சரி ஒன்னு மறந்துடாத, நான் தான் உன்னோட அப்பா, நீ தி சீ காட் போசைடனோட உண்மையான பையன் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டதுமே பர்சிக்கு என்ன சொல்றதுனே தெரியாம வாயடைச்சு போனா. அவனோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்ல. அவன் தன்னோட ரெஸ்பெக்ட அவனோட ஃபாதருக்கு காமிச்சிட்டு நீல் டவுன் பண்ணி விஷ் பண்ணிட்டு அவன் தன்னோட அம்மாவை பார்க்க கிளம்பினான். அவனோட அந்த ஓல்டு பிளாட்டுக்கு போயிட்டு கதவை நாக் பண்ணா, திறந்தது யாருன்னா அவனோட அம்மா சாலி ஜாக்சன். ரெண்டு பேருக்குமே என்ன பேசுறதுனே தெரியல. ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களோட அன்பை பகிர்ந்துகிட்டாங்க. ஆனா அந்த ஸ்மெல்லி கேபும் இருந்தா, அது ஒரு ட்ராஜடியாவே இருந்தாலும் பர்சி அத கண்டுக்கல. பர்சி அவனோட அம்மா கிட்ட இவங்க ரெண்டு பேரும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பர்சி அவனோட ரூம்க்கு போனான். ஏன்னா அவனுக்கு ஒரு பேக்கேஜ் காத்துக்கிட்டு இருக்கு. அவன் தன்னோட அம்மாவை பார்த்து, உங்களை அந்த கேப் ரொம்பவே கொடுமைப்படுத்துறான், அவனை உங்களோட லைஃப் இருந்து எடுத்துடலாம்ல அப்படின்னு கேக்குறான். அப்போ அவங்க, நீ நினைக்கிற மாதிரி இது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்ல பர்சி, இந்த விஷயத்த பத்தி நானே கேப் கிட்ட பேசுறேன்னு சொன்னாங்க. பர்சி அந்த பேக்கேஜ பார்த்தான். அதுல என்ன இருந்ததுன்னா, த காட்ஸ் மவுண்ட் ஒலிம்பஸ், 600th floor, எம்பையர் ஸ்டேட் பில்டிங், நியூயார்க், வித் பெஸ்ட் விஷஸ் பர்சி ஜாக்சன். ஞாபகம் இருக்கா? பர்சி மெடுசா தலைய வெட்டி அந்த தலைய ஒரு பாக்ஸ் குள்ள போட்டு மவுண்ட் ஒலிம்பஸ்க்கு சென்ட் பண்ணிருந்தான். அந்த பாக்ஸ் தான் அது. பர்சி சாலி ஜாக்சன் கிட்ட, இப்ப கூட நீங்க ஓகே சொல்லுங்க, இந்த பாக்ஸ ஓபன் பண்ணி கேப் முன்னாடி காமிச்சா மட்டும் போதும், அவரு ஒரு சிலையா மாறிடுவாரு, நம்ம லைஃபே நார்மல் ஆயிடும் அப்படின்னு சொன்னான். அப்ப அவங்க அம்மா, இதெல்லாம் தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பர்சியும் டைம் ஆனதுனால நான் கிளம்புறமான்னு சொல்லிட்டு அவனோட அபார்ட்மெண்ட்ல இருந்து கிளம்பினான். அவனோட அம்மாவை கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு கேம்ப் ஹாஃப் பிளட் நோக்கி போக ஆரம்பிச்சான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஸ்டோரி. நீங்களும் பர்சி ஜாக்சனோட அட்வென்ச்சர்ல கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்க சேனல் குக்கி லக்கிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.